பறிக்கிற நோக்கத்தோடு தொழிலாளியுடைய சட்டைகள் குறித்தது போல கூறியவர்கள் வாய திறந்தா வெறும் பொய்தான், பேசுனா வெறும் பொய்தாங்க. பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா மோடி என்ன சொல்லுகிறார், வளர்ச்சியின் நாயகன் என்று ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு பணத்தை கொடுத்து பத்திரிகைகள் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இதில் அவர் விளம்பரம் செய்து கொண்டே இருக்கிறார். யாருக்கு வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மாநில உரிமைகள் சம்பந்தமாக இன்னைக்கு பல்வேறு மீறல்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உரிமைகளை மீட்டெடுக்கும் விதமாக, உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் மாநில உரிமைகள் பாதுகாப்பு மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க இருக்கிறாங்க. அந்த மாநாட்டை விலக்கி மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் திருமண கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று மாவட்ட குழுவின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு என்பது ஒன்றிய மோடி அரசினுடைய அடாவடித்தனமான அராஜகமான போக்கை கை பறிக்கக்கூடிய விதமாக ஒரு கேடு கட்ட செயலை இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஆட்சி பொறுப்பேற்று வந்தா 2 கோடி பேருக்கு படித்த 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன், யாருக்கும் வேலை கிடைக்கல. அதே போல விவசாயிகளை பாதுகாக்க மத்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாலே சட்டத்தை கொண்டு வந்தாரா, கொண்டு வரல. அதற்கு மாறாக வந்து புதிய வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை ஒடுக்கக்கூடிய வகையில, விவசாயத்தை சீரழிக்கக்கூடிய வகையில, விவசாயத்தை அழிக்கக்கூடிய வகையில ஒரு புதிய சட்டத்தை போட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு, பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை அமல்படுத்தி அதன் விளைவாக விவசாயிகளை சீரழிக்கக்கூடிய வகையில ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக விவசாயிகள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் கடுமையான போராட்டம் அந்த வேளாண் சட்டத்தை அமல்படுத்தினா விவசாயம் அழிஞ்சு போயிடும், விவசாயிகளும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டம். ஆனா கொஞ்சம் கூட சரி சாய்க்கல அந்த மோடி, கொஞ்சம் கூட சரி சாய்க்கல. குறைந்தபட்சம் அந்த விவசாயிகளை வரவழைச்சு குறைந்தபட்சம் நாங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தினால என்ன உங்களுக்கு பாதிப்பு, என்ன உங்களுக்கு பேரிழப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த விவசாயியுடைய குறைகளை அறிக்கக்கூடிய வகையில இந்த ஒன்றிய மோடி அரசு என்பது நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அரசை வந்து கண்டிக்கும் விதமாக, மாநில உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வருகிற 23ஆம் தேதி மதுரையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில ஒரு மாநில உரிமை பாதுகாப்பு மாநாடு என்பது நடைபெற இருக்குது. அந்த மாநாட்டிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் தாய்மார்களும் அணிதிரண்டு வர வேண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாட்டை பாதுகாப்பேன் என்று கூறி இந்திய நாட்டு மக்களையும் விவசாயிகளையும் பெண்களையும் பாதுகாப்பேன், இந்திய நாட்டில் தேனாரும் பாடாரும் ஓடும் என்று ஆட்சி கட்டி அமர்ந்தவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்ன மோடி அரசு எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள் சொன்னது போல வெறும் வாய் சவடால் அடித்துக் கொண்டு இந்திய நாட்டினுடைய மக்களினுடைய மக்களை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாடே காங்கிரஸ் ஆட்சி 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு, காங்கிரஸ் வந்து ஆட்சியை விட்டு விலகிச்சு.
ana adıkum unnadi, kangaras açık alak kiler yerinde atturay podutturay nirvanam galiyum. Yeteki kuru potte vitta kuriye veren seyir odurkaralar. Yerle isiya daniya arıktı, dan vopa daniya arıktı, railwaya daniya arıktı, dima ama daniya arıktı. Namde vitte uzaypar makkal parike kuriye, kariniye ineki daniya arıktı vitta kuriye veren seyir odurkaralar. நம்மை வீட்டு குழந்தைகள் இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு கவுன்சிலிங் என்ற பெயரில் தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த ஒரு படிப்பையும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்க முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு படித்து தங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு பெரிய நிலைமைக்கு வர வேண்டும் அப்படி என்று நினைக்கக்கூடிய நமது வீட்டு குழந்தைகளினுடைய கனவுகள் இன்றைக்கு கருதப்படுகிறது. இந்திய நாட்டை பாதுகாப்பதற்கு நாட்டவர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் இதை விட்ட வேறு வழியே கிடையாது. இந்திய நாட்டை காப்பாற்றவே முடியாது. இவர்கள் சிக்கிக்கொண்டால் இனி வருகின்ற தேர்தல் என்பது இருக்குமோ இல்லையோ தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம நாட்டு மக்கள் சென்று விடாமல் இன்னைக்கு கட்சி பாரபட்சமின்றி இங்க இருக்கிற ஏழை அதிமுக நண்பர்கள் இருக்கிறார்கள், திமுக நண்பர்கள் இருக்கிறார்கள், திமுக ஆட்சி மட்டும் நடத்தது என்று நீங்கள் பாரபட்சமாக்க வேண்டாம். நாளைக்கு அதிமுக ஆட்சி வரும், நீங்கள் யாரும் தேர்தல் நிற்க முடியாது, யார் எம்பி எம்எல்ஏ ஆக முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அபாயம் என்பது அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இருக்குமோ இல்லையோ தெரியாது. இனி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியாக பயன்படுத்தி நாசகார ஆட்சியை ஒழித்தளிக்க வேண்டும். ஆகவே வருகின்ற 23ஆம் தேதி மாநில உரிமை பாதுகாப்பு மாணவர் மாநாட்டிற்கு கட்சி பாரபட்சமின்றி அனைவரும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து மாநில உரிமைகளை பாதுகாப்ப வாரி வாரி என அழைத்து பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பார்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி. மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. போன வாரத்துல பத்திரிகையில எல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்ன நல்ல செய்தினா, சீனாவையும் தள்ளிவிட்டு, அதாவது சீனாவையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. மிக முக்கியமான செய்தி. ஏன்னா அது மட்டுமல்ல, உலகத்தில் இன்னும் பல விஷயங்களில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்று சொல்லி ஒரு நாடுகளினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளுடைய பட்டியலிலே மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய நாடும் இடம்பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால், இந்த 9 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாதான் அந்த இடத்தை பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. அதே போல உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வேலை இல்லாமல் வெட்டி இல்லாமல் சும்மா அறத்தை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக இந்தியாதான் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியினுடைய கொள்கைகளால் மாறி இருக்கிறது. என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க. பெண்கள் வாழ்வதற்கு, விவசாயிகள் உயிர் வாழ்வதற்கு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தகுதி இல்லாத நாடாக மாறி இருக்கிறது. இது மட்டுமல்ல, சாப்பிடுற சோத்துக்கு, சாப்பிடுற அரிசிக்கு, நம்ம சாப்பிடுற இட்லிக்கு உலகத்திலேயே எங்க அதிகமா வரி போறான்னு கேட்டா, ஜிஎஸ்டி போறான்னு கேட்டா 28%. நீங்க ஒரு மதுரைக்கு போய் அல்லது ஒரு நல்ல வாடிப்பட்டியில இருக்கக்கூடிய ஆனந்த பவன் ஹோட்டல்ல போய் 4 இட்லி ஆர்டர் பண்ணா அவன் 5 இட்லிக்கு பில்லு கொடுப்பான். என்னடா நான் 4 இட்லி தானே சாப்பிட்டேன்,
அஞ்சு இட்லிக்கு பில்லு கொடுக்கிறேன்னு கேட்டா அண்ணே நாலு இட்லி உனக்கு ஒரு இட்லி மோடிக்கின்ற ஒரு இட்லி மோடிக்கின்ற மோடிக்கு. அது மட்டுமல்ல நம்ம ஊர்ல விளையிற கள்ளப்பருப்ப நம்ம ஊர்ல விளையிற வெள்ளத்துல கள்ள முட்டாய செஞ்சு வித்தா ஒரு கள்ள முட்டாய்க்கு ஒரு ரூபா கள்ள முட்டாய்க்கு 20 காசு வரி போட்டதுதான் மோடி அரசாங்கம். ஊரில் இருக்கா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி கடுதாசு போட்டானா வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினாங்க. எப்ப இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் வீறு கொண்டு நடந்த போது இந்திய நாட்டுடைய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட அந்த வீரர்கள் மேடை ஏறி பாடினார்கள். ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி கடுதாசு போட்டானா வெள்ளக்காரன்னு. அது மாதிரி இன்னைக்கு யார் வீட்டு தோட்டத்துல என்ன விளைஞ்சாலும் என்னத்தை வித்தாலும் என்னத்தை வாங்கினாலும் 2000 ரூபாய் சேர்த்து வச்சு இந்திய நாட்டு மக்களுடைய வேதனை இந்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? மோடி அரசாங்கம் இந்திய மக்களுக்கு இழைத்த துரோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களைப் போல உரிமைகளை பாதுகாக்க வேண்டாமா? அப்படி பாதுகாப்பதற்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பான ஒரு மாநாட்டை மதுரையிலே நடத்த இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அன்புத்தோழர் சீதாராம் யெச்சூரி, திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், இன்னும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரை ஓபலாவடி துறையிலே காந்தி நடந்து கொண்ட அந்த அதே வீதிகளிலே இந்தியாவை பாதுகாப்பதற்கான, இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா, அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு சிறப்பு மிக்க மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. நம்முடைய வாழ்வை நாசமாக்குகிற மோடி அரசாங்கத்துடைய கொள்கைகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டை நாசப்படுத்துகிற மோடி அரசாங்கத்துடைய பிஜேபியுடைய கேடுகட்ட கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டு மாநிலத்துடைய உரிமையை பாதுகாப்போம். விலைவாசி உயர்விலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நல்லதொரு போராட்டத்தை ஒன்று கூடி ஊர் கூடி தேர்ந்தெடுப்பதைப் போல இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செங்கொடி இயக்கம் நடத்துகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் செங்கொடி இயக்கமும் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டு இந்த சோழவந்தான் பெருமுறை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கட்சியினுடைய வாடிப்பட்டி ஒன்றிய குழுவிற்கு புறநகர் மாவட்ட குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மாநில உரிமைகள் மாநாட்டை எல்லோரும் வெற்றியாக்குவதற்கு அனைவரும் வாருங்கள் வாருங்கள். உரிமைகளை பாதுகாக்காமல் இந்திய நாட்டை பாதுகாக்க முடியாது. இந்த தேசத்தை பாதுகாப்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்களுக்காக, இந்த நாட்டுடைய வலியுறுத்தக்கூடிய கோடான கோடி மக்களுக்காக போராடுகிற செங்கொடி இயக்கம் மாநில உரிமைகளுக்கான மாநாட்டை நடத்துகிறது. இம்மாநாடு இந்திய நாட்டுடைய அரசியலில், தமிழ்நாட்டுடைய அரசியலில் மிக முக்கியமான மாநாடு. ஏனென்று சொன்னால் உரிமைகள் இல்லாமல் யாராலும் உயிர் வாழ முடியாது. உரிமைகள் இல்லாமல் நம்முடைய ஓட்டுரிமை இருக்குமா? உரிமைகள் இல்லாமல் நம்முடைய ஓட்டு போட்டதற்கான அந்த பலங்களை கேட்டு போராட முடியுமா? உரிமைகள் இல்லாமல் ரோட்ல நின்று நம்மால பேச முடியுமா? இந்த ரோட்ல நடந்து போறணும் என்பது இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டப்படுத்திருக்கக்கூடிய உரிமை. பேசுவது என்பது உரிமை. அப்ப ஒவ்வொன்றையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டும். எல்லைக்காரனிடமிருந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்திய
பாரதி பாண்டா மறையருக்கும் தீய புலையருக்கும் இங்கே விடுதலை மறவருக்கும் குறவருக்கும் இங்கே விடுதலை என்று பாண்டா பாரதி.